ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐஷா ஷின் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம என்னோட கிராஃப்ட் திங்ஸ் தான் பார்க்க போகிறோம், ஓகேவா? அதுக்கு நான் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மாதிரி இந்த பாக்ஸில் என்ன வச்சுருக்கேன்னா, வெறுமான ஐஸ்கிரீம் ஸ்டிக், கலர் ஐஸ்கிரீம் ஸ்டிக், அப்புறம் இந்த மாதிரி அந்த ஒயர் மாதிரி இருக்கும் அது பிளாக்கு பர்பிள், அப்புறம் கட்டர் வச்சுருக்கேன், பட்ஸு, அப்புறம் ஷேடிங் பென்சில், டாம்ஸ் வச்சுருக்கேன், கேம்லின்னு வச்சுருக்கேன். இந்த டப்பாவில் இவ்வளோ தாங்க இருக்குது, ஓகேவா? நெக்ஸ்ட்டு டப்பாவில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் டப்பாவில் என்ன இருக்குன்னா, இந்த மாதிரி உள்ளன் த்ரெட்டு, உள்ளன் த்ரெட், இந்த மாதிரி ஹூக்ஸ் இருக்கு, அப்புறம் ரிப்பன் இருக்குது, அப்புறம் ரிப்பன் இருக்குது. அதனால் இந்த டப்பாவில் நான் இவ்வளோ தான் வச்சுருக்கேன். நான் வந்து இந்த வீடியோக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் ஆர்ட் அண்ட் கிராஃப்டிங்ஸ்னால் நான் இந்த மாதிரி பாக்ஸில் தான் ஃபுல்லாக கேரி பண்ணி வைப்பேன், ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் தான். நம்ம வந்து நியூ கிராஃப்டிங்ஸ் வாங்கினோம் இல்லை, அந்த நியூ கிராஃப்டிங்ஸில் என்னென்ன வாங்கினோமோ அது எல்லாத்தையும் நான் அப்படி இதில் போட்டு வச்சுருக்கேன். மெயினாக அந்த கிளிட்டர் வந்து கொட்டாமல் பார்த்துக்கணும், அதுக்காக நான் கொஞ்சம் டேப் வந்து இப்படி சுற்றி வச்சுருக்கேன், ஓகேவா? இப்போ நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த வீடியோவில் இது பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு என்னன்னா, இந்த மாதிரி சம்கீஸ் தாங்க, சம்கீஸ்லாம் இந்த மாதிரி நான் வச்சுருக்கேன், சம்கீஸ். அதுலேயே வந்து நிறைய கலர் இருக்கு, ஆரஞ்சு இந்த மாதிரி இருக்குங்க, அப்புறம் இந்த மாதிரி கூட இருக்கு, ஓகேவா? இப்போ இது பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரி கலர் பேப்பர்ஸ் வச்சுருக்கேன், அது ஸ்கொயர் பேப்பரில், அப்புறம் கிஃப்ட் பேப்பர்ஸ், கிஃப்ட் ராப்பிங் பேப்பர்ஸ் இருக்காங்க, அது சார்ட் பேப்பர், எல்லோவும் ஒயிட்டும் வச்சுருக்கேன், ஓகேவா? நெக்ஸ்ட்டு உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கிளிட்டர் ஷீட் வச்சுருக்கேன் நான், கிளிட்டர் ஷீட்டு, ஹோலோசோய் கார்ட்ஸு, அப்புறம் இன்னொரு கிளிட்டர் ஷீட்ஸு, கலர் பேப்பர் லாங் வச்சுருக்கேன், அப்புறம் இந்த மாதிரி ஸ்டெம், இந்த மாதிரி ஜெம்ஸ் வச்சுருக்கேன், அப்புறம் இந்த மாதிரி பென், ரோரிடோ பென் வச்சுருக்கேன் நான், அப்புறம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி பீட்ஸு, அது 2 பாக்ஸஸ்ஸு, அப்புறம் சிசர்ஸ் வச்சுருக்கேன், புதுசு தான், ஓகேவா? இப்போ நம்ம இந்த சைடு இதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த சைடு பார்க்கலாம் என்னென்ன வச்சுருக்கேன்னு. நான் எப்பவுமே இப்படி தான் அந்த பாக்ஸ் பாக்ஸாக போட்டு அடுக்கி வைப்பேன், ஏன்னா கிராஃப்டிங்ஸ் நம்ம தனியாக அடுக்கி வச்சாதான் நமக்கு எங்கேயும் தொலைஞ்சி போகாமல் இருக்கும், அதுவும் பாக்ஸில் அடுக்கி வச்சுனா ரொம்ப சேஃபாக இருக்கும். ஸோ என் பிரதரும் வந்து ஹெல்ப் பண்ணால் இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு, நான் வாரம் க்ளீன் பண்ணுவேன் எப்போவுமே. ஸோ இந்த ஷெல்ஃப் நம்ம பார்த்து முடிச்சாச்சு ஃபுல்லாக என்னென்ன இருக்குன்னு. இப்போ நம்ம அடுத்த ஷெல்ஃபுக்கு வரலாம். இதில் நான் என்னென்ன வச்சுருக்கேன்னா, என்னோடய ஃபேவரட் பேக் தான் அது. இதில் நான் வந்து என்னென்ன வச்சுருக்கேன்னு காட்டுறேன். இதில் வந்து சில டப்பாலாம் வச்சுருப்பேன் நான், அதுக்குள்ளே இந்த இயரிங் செட்டு பண்ணுறதுக்கு அதுக்கெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து எல்லாருக்கும் தெரியும், மாஸ்கிங் டேப் இருக்குது, ப்ரஷ் இருக்குது, டேப்பு, டபுள் சைட் டேப்பு, ஹோம்மேட் ஸ்டிக்கர்ஸ் நான் பண்ணியிருக்கேன், அது வீடியோவும் போட்டிருக்கேன் நான் எல்லாருக்கும். அப்புறம் கொஞ்சம் சில எக்ஸ்ட்ரா பீட்ஸ் எல்லாம் வந்து போட்டு வச்சுருக்கேன், காலியாகும் போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நான் வச்சுருக்கேன், ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் பிரேஸ்லெட் யூஸ் பண்ணலை அது, அப்புறம் இது வந்து
ஆயில் பெயிண்டிங்கோட செட்டு. இது வந்து புதுசு, ரீசெண்டாக வாங்கினேன். அது 24 கலர்ஸ் வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து பிரிஸ்டில் ப்ரஷ், இதுவும் ரீசெண்டாக தான் வாங்கினேன். அப்புறம் இதுவும் ப்ரஷ் தான், இது வந்து 2 ப்ரஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவும் ரீசெண்டாக வாங்கினது தான், ஆனால் யூஸ் பண்ணியிருக்கேன் சிலது. அப்புறம் இங்கே வந்து கலர் பென்ஸ் இருக்குது. அப்புறம் 12 கலர் பென்ஸ், அதுவும் புதுசு தான். அப்புறம் இந்த மாதிரி ஸ்கேல் வாங்கியிருக்கேன். அந்த டிசைன் டேப், டிசைன் பண்ணலாம்ல அந்த ஸ்கேலு. அப்புறம் இதில் என்னென்னா, என்னோடய புது கேன்வாஸ் போர்ட்ஸு, அப்புறம் நான் பண்ண அந்த கேன்வாஸ் போர்டு பெயிண்டிங் நான் இதில் வச்சுருக்கேன். அப்புறம் இது என்னோடய ஸ்கூல் நோட்ஸ். அப்புறம் மேலே இன்னும் கொஞ்சம் புதுசான கேன்வாஸ் போர்டு, பெருசு ஒன்று இருக்குது, சின்னது இருக்குது. அப்புறம் லாங் சைஸ் நோட் இருக்குது. அப்புறம் லாஸ்ட் அண்ட் ஃபைனல், உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப தெரியும், நான் 5 ஸ்லைன்ஸ் இப்படி வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து ட்ராயிங் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஃபிக்ஸே விட்டு ஃபார் பேஸ்டல், சார்கோல் அண்ட் பென்சில். இது வந்து ஒரு ஸ்ப்ரே, அது வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ எங்கேருந்து எடுத்தோமோ அப்படியே வச்சிடலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அடுத்த ஷெல்ஃப் பார்க்கலாம். அடுத்த ஷெல்ஃபில் என்ன இருக்குன்னா, நான் பண்ண ட்ராயிங்ஸ்லாம் இருக்கு. இதில் நான் பண்ண ட்ராயிங்ஸ்லாம் இந்த ஃபைலில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இதெல்லாம் என்னோடய ஸ்டோரி புக்ஸு, டைரிஸு, அப்புறம் என்னோட ஹிந்தி புக்ஸ், அப்புறம் என்னோட ட்ராயிங் புக்ஸ், அதெல்லாம் வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க. இதே மாதிரி இன்னும் 2 வச்சுருக்கேன். இது மட்டும்தான் என்னோடய ஷெல்ஃபு. அப்புறம் என்னோடய இன்னொரு ஷெல்ஃபில் கூட நிறைய இருக்குது. அதை நான் வந்து பார்ட் 2ல உங்கள் எல்லாருக்கும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு அந்த பெல் ஐக்கனே டச் பண்ணுங்கள். பாய்.